இந்த மாடு கூடு கட்டி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நல்லா ஜாமியா தான் உட்காந்துக்கிட்டு நல்லா சௌரியமா உட்காந்துருக்காச்சு. சரி சரி, காலையில வச்சாச்சு, காலையில சோறெல்லாம் வச்சாச்சு. இனிமேல் அம்மா வந்து என்ன கடுப்பு ஏற்ற மாட்டாங்க, எங்களை அப்படி வச்சாச்சு. இனிமேல் எனக்கு பிரச்சனையே இல்லை, அதை வச்சதுல ஏதோ விளாடுற மாதிரி இருக்கல, விளாடலாம்னு தோணுது, ஆனா யாருமே வர மாட்டாங்க. யாரும் கூட்டிகிட்டே இருக்க எல்லாம் அண்ணன் இன்னும் திரும்பி திரும்பி உட்காந்துருக்காங்க. ஏதா சுக்கி ஏதா விளாடுவோம். எஸ் ஆயிஷா, அதுதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். இது நீ தோண மாட்டேங்குது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடலான்னு பார்த்தா யாருமே வர மாட்டேங்க, அதுவும் இல்லாமல் எதுவுமே தோணவும் மாட்டேங்குது. நான் வேணும்னா ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறேன். என்ன தெரியுமா, ஒரு குண்டாரில் நல்லா ஐஸ் எல்லாம் போட்டு நல்லா உக்காந்து அதில் நல்லா வச்சு குளிப்போம். இந்த சூடுக்காக தான் ஜாதியாக. ஆமாம்ப்பா, எனக்கு வர போரிங்காக இருக்கு. ஐடியா, எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிருக்கு. அப்படி வேணா நம்ம விளையாடலாமா? ஓகே, நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லைம் காம்படிஷன் தான் பார்க்க போகிறேன். உங்களுக்கு நிறைய நான் கொடுத்துருவேன், அதை வச்சு நீங்கள் ஸ்லைம் பண்ணணும். ஏன்னா ஸ்லைம் செய்யணுமா, எப்படி செய்யறது, நீ எல்லாம் பொருள் எடுத்துட்டு வந்திருக்கியா? எஸ் ஆயிஷா, நான் வந்து நிறைய பொருள் கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு வந்து பொருள் வந்து வச்சுருவேன், உங்களுக்கு தேவையானதை எடுத்து நீங்கள் ஸ்லைம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு 3 கப்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு முக்கியமாக க்ளூ தேவைப்படும், க்ளூ வந்து காமன் தான். தென் வந்து ஸ்பூன்ஸ் எடுத்துடுறேன். அப்புறம் வந்துட்டு அதுக்கு வந்து நான் வந்து என்னத்தை ஆக்டிவேட்டடாக பண்ண போகிறோமோ அதை கூட வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஆயில், ஆயில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்முமே வந்துட்டு பேசிக் தான். ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட்டர் வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு போரு ப்ளஸில் ஐஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட்டர் சால்ட். நெக்ஸ்ட் ஆக்டிவேட்டர் வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற சர்ஃபெக்சல், இதை வச்சு கூட நம்ம அழகாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு போரு ப்ளஸ் பவுடர் வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு ஐஷா பண்ணட்டும். நான் தான் செய்யணும், சரி சரி, என்ன நினைச்சியோ கொடுக்குறேன். இல்லைனா எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பவுடர்லாம் எங்கள் அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. சரி சரி, இதை வச்சு செய்வோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அந்த குண்டால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெயும் பக்கத்தில் வச்சு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு வந்து கம்மு ஊற்றிப்போம். சோ என்ன பண்ண போகிறேனே தெரியலையே, இதை வச்செல்லாம் கொடுத்துட்டாக இனிமேல் நம்ம தான் செய்யணுமா? சரி சரி, ஃபஸ்ட்டு வந்து கம்மெல்லாம் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா ஊற்றி குழப்பி வச்சுருவோம். சரி, இப்போ அது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டு போட்டு கலக்கமாக்கும். சரி சரி, நம்ம தெரிஞ்ச மாதிரி செய்வோம். சரி, நம்ம வேலையை தெரிஞ்ச மாதிரி பவுடர்லாம் எடுத்து வச்சுட்டோம். பண்ண பண்ணால் வரவே மாட்டேங்குது, ஏதோ பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி வருது. லைட் லைட்டாக ஒட்டாமல் வருது. சரி சரி, இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சமும் போட்டு போனால் நல்லா தான் இருக்குது. நல்லா கொஞ்சோண்டு போட்டதுக்கே வந்து சரி லைட்டு லைட்டாக வருது. சரி சரி, ஜாலியாக தான் இருக்குது, எல்லாம் பண்ண பண்ண ஜாலியாக தான் இருக்குது. சரி, ஒட்டாமல் கையில் வந்தது தான் சந்தோஷம் தான். இன்னும் கொஞ்சம் போட்டு போ, அவ்வளோதான், இனிமேல் வந்துருச்சா இருக்கு. சரி சரி, இப்போ அப்படியே அந்த ஸ்பூன் கூட சேர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து அதில் எடுத்து பண்ணுவோம். என்னடா இது பிசு 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 பிசுன்னு இருக்குது, இது ஃபுல்லாக பிசு பிசுன்னு இருக்கே, சோ பிசு பிசுன்னு இருக்கே. இந்த மாதிரி கையில் கையில் எடுத்துட்டோம், இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கே. நான் என்ன பண்ணுவேன், சச்சி சச்சி சோ, ஃபுல்லாக கீழெல்லாம் ஊற்றுதே, என்ன பண்ணனே தெரில, ஃபுல்லாக பிசு பிசுன்னு இருக்கே. சரி, எண்ணெய் ஊற்றலாமா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம், எண்ணெயெல்லாம் ஊற்றுனா ஏதாவது ஆகிடப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நல்லா இருக்குது, ஓ விளையாட விளையாட நல்லா இருக்குமோ. சரி சரி, நல்லா தான் இருக்குது, விளையாட விளையாட நல்லா தான் இருக்குது. வந்துருச்சு வந்துருச்சு, ஐயோ சூப்பராக வந்துச்சு, நல்லா தான் இருக்குது. அமுத்த அமுத்த நல்லா தான் வந்துருச்சு. நமக்கு வந்து ஸ்லைம் வந்து நல்லாவே வந்துருச்சு. ஏதோ பரவாயில்ல, ஏதோ நான் வந்து வந்துருக்கு. நல்லா தான் இருக்குது, விளையாட விளையாட ஜாலியாக இருக்குது. இதை வச்சு வச்சு விளையாடுறதுக்கு நானே வச்சுக்கப்பேன் இந்த ஸ்லைமை. இது எத்தனை நாளைக்கு நல்லாயிருக்குன்னு தெரில. சரி சரி, இருக்கிற வரையும் விளையாடுவோம், அப்புறம் தான் பார்த்துப்போம். இதேமாதிரி இதேமாதிரி எங்கள் அம்மா வந்து நிறைய ஸ்லைம் பாட்டெலாம் வாங்கிட்டு வர சொன்னோம். சரி, நம்ம முடிச்சிட்டோம்பா, நம்ம வந்து இந்தமாரி இட்லி உண்டாலே வச்சுப்போம். அதுதான் இந்த சிக்கி கொடுத்துருக்கு, சரி இதிலே வச்சுருவோம். வச்சாச்சு. வாஷா, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டேன். நான் இதை எத்தனை பார்க்கல, இந்த போரு ப்ளஸ் பவுடர் வச்சு ஸ்லைம் செய்யலாமா, ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் வந்துட்டு நம்ம அஞ்சலி, அஞ்சலி வந்துட்டு ஆயிஷா யூஸ் பண்ண ஆக்டிவேட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஓ, நான் தான் இப்போ பண்ணணுமா? சரி சரி, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன், எனக்கு அதெல்லாம் சரி வராது. நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து சாதாரணமாக கம் ஊற்றிக்கலாம். அப்புறம் நமக்கு கொடுத்த சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டு பண்ணி பார்க்கலாம். வரலன்னா நம்ம வேணும்னா ஆயிஷாவோடதை பண்ணி பார்க்கலாம்.
இன்னும் கொஞ்சோண்டு போட்டதுக்கே இப்படி ஆயிடுச்சு, வரவே மாட்டேங்குதே. சரி ஓகே, கொஞ்சோண்டு ஆயிஷாவோட ஆக்டிவிட்டி கூட போட்டு பார்க்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ நல்லா ஃபஸ்ட்டு கிண்டிக்கலாம். என்னது இது, வரவே மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம பண்ணிதான் பார்க்கலாமே, வரவே மாட்டேங்குது. சரி ஓகே, கொஞ்சோண்டு ஆயிஷாவோட ஆக்டிவேட்டரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கட்டி ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் வர்ற மாதிரி தெரியலையே. என்ன தான் பண்ணுறதோ தெரியலையே. வந்துச்சு, இதை இப்போ கையில் எடுத்துடலாம். என்னது இது, நம்ம சென்டர் ஃப்ரெஷ்ஷாக வச்சு செஞ்சால் இப்படி தானே இருக்கும். சரி ஓகே, ஏதோ ஆயிஷாதான் வரலனாலும் ஏதோ வந்திருக்கு. ரெண்டாவது ப்ரைஸ் கிடைச்சா கூட எனக்கு ஓகே தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்துருச்சு ஜாலி, அந்தளவு இல்லைனாலும் வந்துச்சு. ஓகே ஓகே அஞ்சலி, நீயுமே நல்லா தான் பண்ணியிருக்க ஓரளவு, பட் சால்ட்டை போட்டால் வராதுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோஷினி, நீயே பண்ணு. இப்போ நான் தான் பண்ணணும். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நாம் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு காமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். காமெண்ட் அப்புறம் எனக்கு வந்து இந்த ஆயிஷா வந்து எதுவுமே வேண்டாம். தெரியுது. ஆனால் தேர்டு தான் ரோஷினி, பிகாஸ் அவளது ஃபுல்லாகவே வந்துட்டு வாட்டரியாக போயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு 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 ஸ்லைம் செய்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு வின்னர் எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சமே வந்து கம் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே வந்து கொஞ்சம் ஸ்லைம் செஞ்சுட்டு அதை வச்சு விளையாடலாம். ஸோ அதுக்கு வந்து இன்னும் நிறையவே கம் இருக்குது. ஸோ கம் எல்லாத்தையுமே நான் வந்து இருக்கிற எல்லா கிராமமே நான் வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும் பற்றியா அந்த பெரிய பாட்டில் வச்சுருந்தோம்ல, அதையே எடுத்து அது உள்ளாரையே வந்துட்டு இருக்கிற எல்லா கம்மையுமே போட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். தென் வந்துட்டு நம்ம வந்து கரெக்ட் ஆயிஷா யூஸ் பண்ண ஆக்டிவேட்டடே நான் வந்து யூஸ் பண்ணிக்கப்புறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். ஆயிஷா வந்து இப்போ எப்படி இருக்கும் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு இந்த பவுடர் போட்டுட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஸ்லைம் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து நல்லாவே நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், நல்லா தான் வருதுன்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோது ஆயிஷா வந்து ரொம்ப கொஞ்சோண்டு வந்துட்டு கம் யூஸ் பண்ணான்றதுனால வந்துட்டு டக்குன்னு ஒரு பிஞ்ச் அளவு போட்டதுனாலே வந்துட்டு வந்துடுச்சு பவுடர் ஸ்லைம் வந்து. பவுடர் கொஞ்சம் பிஞ்ச் அளவு போட்டதுனாலே வந்துட்டு ஸ்லைம் வந்துடுச்சு. பட் நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டோம், அதிகமாக வந்துட்டு கம் போட்டிருக்கோன்றதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து லைட்டாக வந்து அதிகமாகவே தேவைப்படும். தென் வந்து சுச்சு ரொம்ப ஸ்ட்ரிச்சியாக இருக்கே அந்த ஸ்பூனில் வந்தது. ஸோ அதனால் நான் எடுத்தேன் நம்பி. பட் ஓகே, நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து ஆயிஷாக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரெச்சியாகவே இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இப்போதைக்கு இதுவே ஓகே. ஸோ நல்லாவே நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிருச்சு. எல்லாத்தையுமே இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஆயில் சேர்த்து சொன்னேன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ வந்துட்டு அந்த ஆயிலுமே சேர்த்துட்டோன்னே நமக்கு வந்து ஈஸியாகவே வந்துட்டு ஸ்லைம் வந்து கிடச்சிருச்சு. ஈஸியாகவே கிடச்சிருச்சு, ரொம்பவெல்லாம் நம்ம வந்து பண்ணவே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச்சியபிளாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சமே ஆயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது அப்படி சொல்லலாம். இதே மாதிரி தான் நான் வந்துட்டு நிறைய வீட்லேயே பண்ணிகிட்ருப்பேன் சிங்கப்பூரில். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக எடுக்க முடியுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம் ஆமாம் சிக்கி, நான் பார்த்துட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. எங்களுக்கு தானே நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி சரியாக்கு. அதான்
நானே ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் வருமாண்டில் பார்த்தேன், நீ என்னோ பண்ணி இது வருன்ட்டு நீ நினச்சிட்டு இருக்கிற மாதிரியே சொன்னா சரி சரி நம்ம அமுக்கம்லாம் சத்தமாகலாம் வருது. சரி சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டைமிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியாக விளையாட ஜாலியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இந்தமாதிரி டெய்லியும் வேண்டாம் நல்லா தான் இருக்குது, இந்த ஸ்லைம் விளையாடுறது எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா தான் இருக்கேன். சரி சரி நல்லா தான் இருக்குது, எல்லோரும் விளையாடுறது எல்லாம் சேர்ந்து வராமல் நல்லா தான் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தா நல்லா தான். எஸ் ஆயிஷா, உனக்கு நான் வந்துட்டு நல்லாவே வந்து புரியணும்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் புரியும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்மளோட ஸ்லைம் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு, இதே மாதிரி நிறையா பண்ணலாம். ஓகே.